இப்போ நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மட்டும் சொல்லட்டும் பார்ப்போம், எடப்பாடியார் வந்து வெளியில் பாஜகட்ட கூட்டணி இல்லை, இல்லை அண்ணாமலையை மாற்ற சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் கூட்டணி, எதையாவது சொல்ல சொல்லுங்கள், நாளை கழித்து புதன்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெளியில் வேலை அருவாளை வச்சுக்கிட்டு சொல்லு, தைரியமான ஆள்னா சொல்கிறா பார்ப்போம், நீ சொல். இவர்கள் கண்ணில் அண்ணாமலை தான் தெரியும், அண்ணாமலை அருவாளோடு நிற்கிற மாதிரியும் சொல்லு, தைரியம் இருந்தால் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்க போனது அடுத்த வாரிசு படம் டெல்லிக்கு, கடைசியில் லாரி டிரைவர் ராஜாக்கண்ணை பார்த்துட்டு வந்துட்டாங்க, வேறு என்ன வழி, அந்த அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரல, நான் கூப்பிட்றான்னு கேட்டேன். யார் இவர்கள்? இந்த இப்போ தான் இந்த ADMK தென் மாநில பொறுப்பாளர் அவர் அவர் கூட வரே, நம்ம சும்மா வெளியில் சொல்கிறதுக்காக ஏதாவது ஆள் வேணுன்ற கதைக்கு போட்டுருக்கோம். நட்டா மத்திய அரசா? நட்டா ஏதாவது பதவியில் இருக்காரா? ஒரு மண்ணாங்கட்டியும் பிஜேபி ஆஃபீஸில் போய் நட்டாவை பார்க்குற அப்போ வந்து அப்போ பாஜகவை மத்திய அரசு, பாஜக கட்சியில் இருக்கலாம் மத்திய அரசாக நினைக்கும் போது, அப்போ அண்ணாமலையை IGயாக நினச்சிங்க, DGPயாக நினச்சிங்க, இல்லை உள்துறை அமைச்சராக நினச்சி காலில் விழுந்துருங்க, பிரச்சனை எல்லாம் போயிடும்ல. அண்ணன் ஒரு சிக்கலில் இருக்கார், ஏதாவது அவர் மனசில் உள்ள இப்போ இதை பேசிட்டாருன்னு வைங்க, எடப்பாடி ஆப்பிடிச்சிருவார், பேசலைன்னு வைங்க, அவங்க ஆப்பிடிச்சிருவாங்க, பதில் சொல்லுன்னா பத்திரிக்காரங்க ஆப்பிடிச்சிருவாங்க. இப்போ இருக்கும்போது தப்பி ஓடினார் பார்த்தீங்களா, அந்த பிரஸ் மீட், நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தப்பி ஓடி தலைமுறை வாரீங்கன்றப்பே நீங்கள் எதையோ அண்டாவை தேடிடுவீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நேர்பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம்ல, எந்த அங்கே போனீங்க வந்தீங்க தைரியமாக போயிட்டு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. ரஜினியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தால் மட்டும் ஆளை கூப்பிட்டு வச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாப்பில்ல, இல்லைன்னா அப்படின்னு போயிடுவாப்ல. அந்த மாதிரி வேலுமணியான பேர் தங்கமணி இவங்கெல்லாம் கையை காட்டிட்டு போயிட வேண்டியதாங்க. தனியாக வந்தால் அவனா தூக்கிட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது, பிஜேபிக்காரன் கப்புன்னு பிடிச்சி நீ தான் சீவேசன் போகுமா, எங்கள் தலைவனை பற்றியா பேசுகிற நீ, அது தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒன்றும் சேர்ந்து போவோம். ஏர்போர்ட் வரைக்கும் ஒன்றா தான் வந்திருப்பாங்க, ஏன்னா அங்கேயும் காணாமல் போயிடக்கூடாது, வர்ற வழியில் அவனா கிடந்துட்டானா, அதனால் ஏர்போர்ட்டுக்கு வந்து பிரிஞ்சு ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க. அவர்களோட வந்து இவர்கள் மானாங்கனியாக பேசினாலும் சிவி சண்முகத்து மேலேயோ அண்ணன் ஜெயக்குமார் மேலேயோ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களை தான் பிடிப்பாங்க, தங்கமணி வேலுமணி தான் பிடிப்பாங்க, இங்கே குத்துற குத்துல அங்கே தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க, அதனால தான் இந்த முறை தங்கமணி வேலுமணி தான் போயிருக்காங்க. வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமக உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அவ்வளோ சார், இல்லைங்க சார், அதிமுக திடீர்னு இந்த பக்கம் தாவறாங்க அந்த பக்கம் போகிறாங்க வராங்க, ஒரே பரபரப்பாக எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன முடிவில் தான் இருக்காங்க? ஜெயக்குமார் அவர்கள் திரும்பவும் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எடுத்த முடிவு எடுத்தது தான், 18ஆம் தேதி எடுத்த முடிவு தான், இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில் அவங்க இப்போதைக்கு இல்லை, மீதியை வெள்ளித்திரையில் காணுங்கிற மாதிரி நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாருன்னு சொல்லியிருக்காரு, என்ன போயிட்டுருக்கு சார்? அதாவது வடிவேல் காமெடி மாதிரி தான், அந்த மெயின் ரோடு வாடா இப்போ வாடா ஏரியாவுக்கு வாடான்னு, ஏரியா கொண்ட வந்துட்டேன்டா அப்படின்னு, என் தெருவுக்கு வாடா நீ அப்படின்னா, அப்புறம் தெருவுக்கு வந்துட்டேன்னா என் வீட்டுக்கு வாடா பார்ப்போம் அப்படின்னு, வீட்டுக்கு வந்தால் ஐயா இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுன்றதா நாளைக்கு நடக்கும், புரியுதா? இது வந்து தேர்தல் டைமில் நடக்கும், கடைசியில் வீட்டுக்கு வருவாங்க, தேர்தல் அப்போ ஐயா இதுக்காக வேண்டிய துரத்தி இங்கே கொண்டாந்து வீடு வரைக்கும் வந்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான். அண்ணன் ஜெயக்குமார் வந்து ஒரு மானமுள்ள ஒரு தமிழன், அண்ணன் அண்ணன் வந்து எதையுமே ஓப்பனாக பேசக்கூடியவர், அவர் அவருடைய மனசாட்சி மனசு, அவர் எம்ஜிஆர் காலங்களில் அவர் வாழ்ந்த அந்த பழைய நினைவுகள், அம்மா ஜெயலலிதா காலத்தில் வாழ்ந்த அந்த நினைவுகளோட சபாநாயகராக இருந்தது, அமைச்சராக இருந்த அந்த பொற்காலங்கள் இதெல்லாம் அப்படியே அவர் கனவுல அசை போடும்போது, இந்த அண்ணாமலை என்கிற ஒரு மனிதன் உள்ளே பூந்து தூக்கத்தில் மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்பிவிடுவாங்கல்ல, இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா காலையில் தூக்கிட்டு இருக்கும்போது காலேஜுக்கு போகணும்னு தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுறாங்க, மூஞ்சில் எந்திரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் நல்ல ஒரு கற்பனை கனவுல இருக்கும்போது, அதிமுக அதிமுக ஆட்சி, நிரந்தர ஆட்சி, நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர அமைச்சர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அண்ணன் எடப்பாடியார் தான் அடுத்த 50 வருஷத்துக்கு இருப்பார்லாம் நினச்சி அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை ஒரு செம்பில் தண்ணியை கொண்டாந்து பலாருன்னு மூஞ்சில் அடித்து முடிச்சு பார்த்தா கனவா அப்படின்ற மாதிரி இப்படி தான் அவர் போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து என்னென்னா அவர் தெளிவாக தான் இருக்கார், ஆனால் கட்சி இடம் கொடுக்கணும்ல, ஜெயிலுன்னு ஒன்று இருக்குது, ஈடின்னு ஒன்று இருக்குது, டிவிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அழிச்சு விட முடியுமா, சட்டத்திலேருந்து எடுத்துட முடியுமா, இல்லை அந்த ஆஃபீஸ்லாம் பூட்டு போட்டு பூட்டிட முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாதுல, அது வந்து ஒரு மிரட்டலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ வந்து இந்த அருவிகளெல்லாம் குளிக்க போவாங்க சில பேர், அப்படியே ஆனந்தமாக டூர் போவாங்க, இப்போ அருவியில் குளிச்சிருக்கும்போது திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக வந்து அடிச்சுட்டு போய் ஆளை செத்து போயிடுவான், அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் வந்து ஜெயக்குமார் வந்து அந்த அருவியில் அப்படியே குளிக்கிறாரு, திடீர்னு வெள்ளம் வந்துடுது, அடிச்சுட்டு போய் ஆனால் தப்பி தப்பி ஏதோ ஒரு பாறையை பிடிச்சி தப்பிச்சிடாருன்ற மாதிரி இப்போ தப்பிச்சு நிற்கிறாரு. அவர் இன்றைக்கி பேட்டியில் சொன்ன காரணங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இப்போ பத்திரிகையாளர்கள் சகோதரர்கள் தம்பிகள்லாம் போய் கேட்டிருக்காங்க, கேட்கும்போது எதுக்கு டெல்லி போனாங்க தலைமறைவான்னு கேட்டிருக்காங்க,
இல்லை இல்லை, அவங்க டெல்லி போயிருக்காங்க, ஒரு எம்பி போகக்கூடாதா, எம்எல்ஏ போகக்கூடாதா, மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர் போகக்கூடாதுன்றாரு. அண்ணன் போகலாம், எதுக்குங்கண்ணே போனாங்க? இல்லை இல்லை, தமிழ்நாட்டோட பிரச்சனையை பற்றி போய் மத்திய அரசு சொல்ல. ஆனால் அப்புறம் சரிண்ணே, அது அதுவும் ரைட்டு தான். இப்போ மத்திய அதுக்கு ஏன்னா கொச்சின்னு போய் போகணும், ஏர்போர்ட்டில் ஏறி வாசலில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே. தமிழ்நாடு அரசு மோசமாக இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து வந்து ரொம்ப சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, எல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னு நினைத்தையா ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி டெல்லியில் போய் அங்கே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அப்படியே போய் அமித்ஷா பார்க்க வேண்டியதானே. அமித்ஷா டைம் கொடுத்தாரு அவங்களுக்கு, கொடுக்கல. முன்னால் எம்பின்றீங்க, எம்பின்றீங்க, எதுன்றீங்க, கொடுக்கல. அப்போ வந்து நட்டாவை போய் எதை எதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. சும்மா எதா ஒரு அண்ணன் திடீர்னு ஒரு வடையை சுட்டுவார், தப்பிச்சு ஓடுறதுக்காக அவர் டக்கு டக்குன்னு ப்ரெஸ் மீட்டை முடிப்பாங்க, வேறு எதாவது கேட்பாங்க இவரை பற்றிக்க. அவங்களுக்கு எப்படின்னா ப்ரெஸ் மீட் இன்றைக்கி நடந்தது என்னென்னா, தந்தியோட அதிபர் ஐயா ஆதித்யநாத் இருக்கார்ல, அவரை பற்றி நீங்கள் இவர் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, சந்தோஷமாக பதில் சொல்லிப்பார். ஐயா ஆதித்யநாத் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பார். ஐயா இவர் அவருடைய மகனாரை பற்றி சொல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் தானே மணிமண்டபம் கட்டினீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அரை மணி நேரம் கூட அண்ணன் ஜெயக்குமார் பேசியிருப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு லைன் பேச விட்டுட்டு அந்த டாப்பிக்கை தாண்டி எதுக்கு நான் டெல்லி போனாங்கன்னு, டெல்லியா இல்லை முன்னாள் அமைச்சர் போகக்கூடாது, எதுக்கு கொச்சின்னு போனாங்க அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் போய் மத்திய அரசு பார்க்க, நட்டா மத்திய அரசா, இவர் வந்து நட்டா ஏதாவது பதவியில் இருக்காரா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பிஜேபி ஆஃபீஸில் போய் நட்டாவை பார்க்குற அப்போ வந்து அப்போ பாஜகவை மத்திய அரசு, பாஜக கட்சியில் இருக்கவங்களாம் மத்திய அரசாக நினைக்கும் போது, அப்போ அண்ணாமலையை ஐஜியாக நினச்சிங்க, டிஜிபியாக நினச்சிங்க, இல்லை உள்துறை அமைச்சராக நினச்சி காலில் விழுந்துருங்க, பிரச்சனை எல்லாம் போயிரும்ல. உங்களுக்கு தானே பிஜேபி எது, பிஜேபி தலைவர் யார், மத்திய அரசு எது, மத்திய அரசோட தலைவர் யாருன்னு தெரியல. அப்போ அதுக்கு அண்ணன் பதில் சொல்ல முடியல, ஏன்னா அண்ணன் ஒரு சிக்கலில் இருக்கார். ஏதாவது அவர் மனசில் உள்ள இப்போ இதை பேசிட்டாருன்னு வைங்க எடப்பாடியாக பிடிச்சிருவார், பேசலைன்னு வைங்க அவங்க பிடிச்சிருவாங்க, பதில் சொல்லலைன்னா பத்திரிக்காரங்க பிடிச்சிருவாங்க. இப்போ இருக்கும்போது தப்பி ஓடினார் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ் மீட் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வடிவேல் காமெடி மாதிரி தான் நடக்கும், ஏற்கனவே ஓடி ஓடி தெரு வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு நடக்கிற கூட்டம் வந்து அவரோட ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, இப்போ அடுத்து வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஏறி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐயா விட்டுருங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இல்லைன்னு யார் சொன்னால், அதை அன்றைக்கி சொன்னார் அண்ணன் ஜெயக்குமார் தெரியாமல் சொல்லிட்டாரு, நீ தான் சொல்ல சொன்னீங்களாமே, எடப்பாடி வந்து துண்டை போடுவாங்க கழுத்தில், சொல்ல சொன்னது நீங்கள் தான்றாங்க. நான் சொல்ல சொல்லலையா, கேட்டார் ஏதோ சொல்லவான்னாரு சொல்லுங்கன்னா எப்படி சொல்லிவிட்டாரு, கூட்டணி இருக்குன்னு சொல்லுவார்னு நினச்சேன் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு பேச்சப் பண்ணி இவர்கள் அதே பாஜக துண்டையும் குடியும் தூக்கிட்டு போகத்தான் போகிறாங்க, அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். சார் இப்போ எடப்பாடி அதில் பல விஷயங்கள் அவர் இன்னைக்கு வரைக்கும் பேசாமல் இருக்காரு, இவங்க போகும்போது கொச்சின் வழியாக போனாங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஃப்ளைட்டில் எதுக்கு வந்தாங்க, நீங்கள் தான் போனீங்கன்னு தெரிஞ்சு செய்திகள் எல்லாம் வந்துருச்சு இல்லை, அப்புறையே ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஃப்ளைட்டில் வராங்க, மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காமா? அதாவது எப்படின்னா பழைய முந்திலாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியில் இப்போ அந்த காலத்தில் படிப்பறிவுலாம் இல்லைல்ல, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடனை வாங்கிட்டு அப்போ ஒளிஞ்சிடுவான் வீட்டுக்குள்ளே இருப்பான், அப்போ ரூம்லாம் இருக்காது குடிசையாக தான் இருக்கும், உள்ளே இருக்கும்போது பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போவான், அப்பா யாராக வந்தால் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னான்னு சொல்லிடு அப்படின்னு, அப்படியே அந்த பிள்ளை சொல்லிடும், வெளியே வருவான், உன்ன எங்கே உங்கள் அப்பா அண்ணா இல்லை அப்படின்னு, இல்லையா உள்ளே தானே இருக்காரு, இல்லை இருக்காரா நான் இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு அப்படியே கொத்தாத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கதை தான் இன்னும் பின்தங்கி போய் தான் இருக்கேன். அதாவது எந்த கற்கால அதாவது பாஜக கற்காலத்தை நோக்கி கொண்டு போகுதுன்னா, இவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க கட்சியை, புரியுதவங்களுக்கு போயிட்டு தனித்தனியாக வந்தால் பிடிக்க முடியாதுல்ல, மைக்கு யாருக்கு போடுவீங்க, சிபி சண்முகத்துக்கு போடுறதா, இந்த ஃப்ளைட்டா அந்த ஃப்ளைட்டான்னு நீங்கள் தேடி அலையிறக்குள்ளே இறங்கி வண்டியில் ஓடிடலாம்ல, இதெல்லாம் வந்து தேவையாது. ஏன்னா அப்போ வந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறதுக்கு வந்து ஏன்னா இப்போவெல்லாம் எல்லாருமே யாரும் சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண மனிதன் கூட கணிச்சிருவான், தப்பி ஓடி தலைமுறை வாங்குறீங்கன்றப்பே நீங்கள் எதையோ அண்டாவை தேடிடுறீங்கன்னு அர்த்தம், அண்டாவை தூக்கிட்டு ஓடுறீங்க இல்லை சொம்ப தூக்கிட்டு ஓடுறீங்க இல்லைன்னா நேர்பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம்ல, நீங்கள் வந்து அங்கே போனீங்க வந்தீங்க தைரியமாக போய் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ ரஜினியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தால் மட்டும் ஆளை கூப்பிட்டு வச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாப்பில்ல, இல்லைன்னா அப்படின்ட்டு போயிடுவாப்ல. அந்த மாதிரி வேலுமணி அண்ணன் பேர் தங்கமணி இவங்கெல்லாம் கையை காட்டிட்டு போயிட வேண்டியதானே, இல்லைன்னு நேராக அப்படி அது அதாவது போகும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு போனீங்களா, அப்போ எதுக்கு ஒன்றா போயிருக்காங்கன்னா மொத்தத்தில் அங்கே போய் காணாமல் போயிட்டா டெல்லியில், இடம் தெரியாமல் ஆட்டோவில் ஏறி இந்தியும் தெரியாது, அவங்க ஏற்கனவே பஞ்சாப்காரன் தான் நிறையா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்பட்டு ஓட்டுறவங்க கால் டாக்ஸி ஓட்டுறவங்க பூரா பஞ்சாபிஸ் தான் நிறையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூபியில் இருந்து வேலைக்கு வராங்க இல்லை இவங்க தான் ஓட்டுவாங்க,
இவங்க வந்து எப்படின்னா கொடுறவங்க யார் யூபியிலேருந்து வரா பாருங்க, அவன் வந்து பான் பராக்கை போட்டுட்டு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான். ஆனால் பஞ்சாபி வந்து ஆட்டையை போட்டு வண்டியில் ஏற்றி காசை கூட போட்டு வாங்கிடுவான். ஆனால் அவன்கிட்ட இவங்க விவரம் தெரியாதவன் தெரிஞ்சால் கொண்டு போய் எங்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. கல்லுக்குள்ளி அந்த பக்கம் எங்கிட்ட அது டெல்லி அவுட்டரில் கொண்டு இறக்கி விட்டு காசை பிடிங்கிட்டு போனாங்க. முந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் இருக்குல்ல, அங்கே சின்ன வயசில் இருக்கும்போது ரிக்ஷாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷன் வாசலில் நிற்பாங்க. ஸ்டேஷனை விட்டு இறங்கினா டவுன் ஹால் ரோட்டில் நேராக போய் முட்டினா கோபுரம் தான் கரெக்டாக 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தாங்க. இப்படி ஸ்டேஷன் விட்டு இறங்குறீங்க, இப்படி கொஞ்சம் வந்து டவுன் ஹால் ரோட்டில் நேராக போய் முட்டினா இது ரிஷாக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாரினர் சேர்த்துக்குவாங்க. மீனாட்சி டெம்பிள், மீனாட்சி டெம்பிள் லேஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாசி வீதியும் சுற்றுவாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த ஆடி வீதியை சுற்றுவாங்க, இந்த வீதியை சுற்றி கடைசியில் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றுவாங்க, சுற்றி கொண்டு போய் 50 ரூபா விடுன்றுவாங்க. அது என்னடா மேப், அப்போ அந்த காலத்தில் கூகுளில் கிட்ட எல்லாம் மேப்போட தான் வருவாங்க, வெள்ளக்காரன் ஃப்ரெஞ்சுக்காரனால தான் ஜெர்மன்காரன் மேப்போட வருவாங்க. 1 கிலோமீட்டர் ஒய் யூ கோயிங் திஸ் சைட், நோ பிளாக் வி ஆர் கோயிங் திஸ் சைட் எதையா ஒன்று சொல்லுவாங்க. சொல்லி அவனை சுற்றி கொண்டு போய் 4 வீதியும் 4 முறை சுற்றுவாங்க, சுற்றி கடைசியாக ஒரு சந்துக்குள்ளே போய் அப்படி போய் டக்குனு மீனாட்சி கோயில் வந்துடும், 50 ரூபா கொடுக்குவாங்க. அதுக்கு 1 ரூபா கூட அந்த காலத்தில் லோக்கல்காரன் கொடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி இவர் போய் முனுசாமி ஒரு பக்கம் போய் இது ஒரு பக்கம் போய் சிவசம்மன் ஒரு பக்கம் போய் இறங்கி தேட முடியாமல் ஆட்டோ பிடிச்சி வந்து இந்த பக்கம் காரை பிடிச்சி வந்து அங்கே இங்கே வந்து குளப்படி அடித்து தனியாக வந்தால் அவனா தூக்கிட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது பிஜேபிக்காரன் கப்புன்னு பிடிச்சி நீ தான் சிவசம்மா எங்கள் தலைவனை பற்றியா பேசுன நீ அப்படி தூக்கிட்டு போயிட்டானு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒன்றும் சேர்ந்து போவோம். ஏர்போர்ட் வரைக்கும் ஒன்றா தான் வந்திருப்பாங்க, ஏன்னா அங்கேயும் காணாமல் போயிடக்கூடாது, வர்ற வழியில் அவனா கடத்திட்டானா, அதனால் ஏர்போர்ட்டுக்கு வந்து பிரிஞ்சு ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போங்க, நான் வந்து பெங்களூர் ஃப்ளைட்டில் போகிறேன், நான் சென்னை ஃப்ளைட்டில் போகிறேன். முன்சாமி ஒரு பக்கம் போயிருப்பார், சிவி சண்முகம் ஒரு பக்கம் வந்திருப்பார், எங்கள் அண்ணன் தங்கமணி வேல்மணி அந்த பக்கம் போயிருப்பாங்க. அப்புறம் இப்போ நத்த விஸ்வநாதன் எங்கே இறக்கி விட்டாங்கன்னு தெரில, மதுரைக்கு ஃப்ளைட்டு இருக்குது, ஒரு ஃப்ளைட் தான் இருக்குது, எப்படி போனாருன்னு தெரில. இப்படி போகும்போதே நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை உங்களை பற்றி, தெரிச்சு ஓடி தலைமுறை ஆகும்போது அப்போ ஏதோ சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் நேர் வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு எதுங்க பயம், எதுங்க கொச்சின்னு போகிறீங்க, நீங்கள் எதுக்குறீங்களோ ஆதரிக்கிறீங்களோ இல்லை அண்டாவை அங்கே அடகு வச்சிட்டிங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நேராக போக வேண்டியதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம் சொல்லிட்டோம், சொல்லியிருக்கோம், என்ன சொன்னீங்க, அது எங்கள் கட்சி விவகாரம், அது உள்கட்சி விவகாரங்க, அது சொல்ல முடியாது, என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு. டெல்லி போனோம், வந்தோம், நட்டாஜவை அவர் சந்தித்தோம், பேச்சுவார்த்தையை நடத்தினோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் இதுக்கு மேலே ஒருத்தனை கழுத்தியாக நெருக்க போகிறாங்க, அதை விட்டுட்டு தாறுமாறாக ஓடி எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் சிக்கலில் மாட்டி விட்றாங்க. இவங்க கேள்வி மேலே கேள்வி, அவர் சொல்கிற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஓடிட்டார். ஓ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அப்படின்ட்டு வாங்கடா அங்கே வாங்கடா கத்தியா வச்சு நாளைக்கு வாங்கடா 3:30 அப்படின்ட்டார். இல்லை போவாங்க, நாளைக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, மாவட்ட செயலாளர் 50 பேரை கூட்டு கூட்டம் போடுறதோ இல்லை முன்னாள் அமைச்சர்கள் கூட்டம் போடுறதோ தாண்டி இந்த பத்திரிக்கைக்காரங்க போட்டு நம்மளை சாவடி அடிக்கிறாங்க. இதையாவது ஒன்று கேட்குறாங்க, வந்து நம்மளை போட்டு கொண்டு எடுத்துறாங்க, பேட்டி கொடுக்கலனா யூடியூப்பில் என்ன தேவை ஒன்று போட்டு விட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், உங்களுக்கு வந்து அதிமுக தான் மெயின் கண்டென்ட்டாக இருக்குது, எங்கே நாங்கள் இல்லைன்னா எங்களை பற்றி இல்லைன்னா உங்களுக்கு கண்டென்ட்டே ஓடாதுங்கிற எல்லாமே. ஆமாம், வடிவேல் மாதிரி தான், வடிவேல் இல்லைனா படமே ஓடாது இல்லை ஒரு காலத்தில். இன்றைக்கி வரைக்கும் வடிவேல் காமெடி ஓடிட்டு தானே இருக்குது, வடிவேல் படத்தில் நடித்த 7-8 வருஷம் ஆச்சு, அப்புறம் 2-3 படத்தில் நடித்தாப்புல அந்த காமெடிலாம் வெளியே வரல. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வடிவேல் காமெடி தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. அது மாதிரி அதிமுகன்றது ஆட்சி போனாலும் ஜெயலலிதா போனாலும் எம்ஜிஆர் போனாலும் இன்னும் ஒரு காமெடி பீஸாக தானே இருக்குது ஓடிட்டுருக்கு அப்படின்றது. அப்புறம் அதுதானே கண்டென்ட்டு, பத்திரிக்கைக்கு டிவிக்கு எல்லாத்துக்கும் கண்டென்ட் அதிமுக தானே. தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ரெய்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு, அதை நம்ம எப்படி பார்க்குறது அந்தளவுக்கு? ஏன்னா அண்ணாமலை டிவிஎஸ்சிலாம் இருக்க அவருக்கே தெரியும் அப்படின்னு போன முறை சொல்லியிருந்ததுக்கு பதிலாக அதை பார்க்கலாமா? இல்லை, அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம்ல. நீங்கள் அன்னைக்கு நான் அன்னைக்கு பேட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்போன்னா அவர்களோட வந்து இவர்கள் மானாங்கனியாக பேசினாலும் சிவி சண்முகத்து மேலேயோ அண்ணன் ஜெயக்குமார் மேலேயோ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அமைதியாக இருக்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களை தான் பிடிப்பாங்க, தங்கமணி வேலுமணி தான் பிடிப்பாங்க. அவங்க இங்கே குத்துற குத்தில் அங்கே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதனால தான் இந்த முறை தங்கமணி வேலுமணிலாம் போயிருக்காங்க அங்கே. இப்போ ஐயா பாருங்க எங்களை இந்த மாதிரி அந்த அண்ணாமலை என்கிற அந்த தம்பி வந்து இப்பெல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்ல போய் அதுவும் பிரச்சனையாக மாறி இருக்கு. இவர்களையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அண்ணன் ஜெயக்குமார் போயிருக்க மாட்டார், ஆனால் வேணா நான் எனக்கு தன்மானம் இருக்குது நான் வரமாட்டேன்ருப்பார். முனுசாமி எதுக்கு கூப்பிட்டாலும் போவார், ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு இது வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போவார். அவங்க அடுத்த செக் வச்சாங்கன்னா தங்கமணி வேலுமணிக்கு தான் வைப்பாங்க, எடப்பாடிக்கு வைப்பாங்க, தங்கமணி வேலுமணிக்கு வைப்பாங்க.
இவங்க ஐந்து பேர் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க அடிப்படையில் அமித்ஷாவை சந்திக்க போனாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அமித்ஷாவுக்கு ஏன் நேரம் கொடுக்கல? அவருக்கு வேற எதுவும் முக்கியமான பணிகள் இருந்ததுனால கொடுக்கலையா, இல்லை எடப்பாடி வரணும்னு விட்டுட்டாரா? அதாவது முந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80s 90s இன்றே படம் கடைசின்னு போட்டிருப்பாங்க, போட்டு ஒரு வண்டியில் தள்ளிகிட்டே வருவாங்க. ஏன்னா 50 நாள் ஓடி இருக்கும், இன்றைக்கி தூக்க போகிறோம், எல்லாம் பார்க்குறவங்க பார்த்துங்கன்ற மாதிரி. அப்போ சில நேரத்தில் இந்த ரெண்டு தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போகும்போது என்ன ஆயிரும்னா, அன்றைக்கே அந்த படத்தை வந்து 11 மணி ஷோ காலில் போட மாட்டாங்க, கட்டடிச்சு போகிறோம்னு வைங்க, இந்த படத்தை பார்த்துடலாம், ரஜினி படத்தை கமல் படத்தை பார்த்துலான்னு போனால் தூக்கிருப்பாங்க முதல் நாள் நைட்டே, சுத்தமாக கூட்டம் இல்லாமல். ஏன்னா 100 நாள் ஓடி இருக்கும், டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, இத்து போன ஒரு படத்தை ஒரு ஷோக்கு எங்கேயாவது பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துருந்து அதை ஓட்டி விட்டுருவாங்க. வெளியே போஸ்டர்ஸ்லாம் இருக்காது, நம்ம ரஜினி படம் அடுத்த வாரிசுன்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்தா ஏதாவது ஒரு இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும், யார் இப்போ நம்ம ஜெய்சங்கர் பழைய படமோ, இல்லை வந்து ஏதாவது கொலக்குத்தா ஒரு படம், சிவாஜி படம், அட்டர் ஃப்ளாப் படம், லாரி டிரைவர் ராஜா கண்ணன் ஒரு படம், எப்படி இருக்கும்? காலேஜை கட் அடித்து எங்கேயாவது போய் நிழலில் உட்காரலான்னு போனால் இது சிவாஜி வந்து லாரி டிரைவராக நடிக்கிற படத்தெல்லாம் நம்ம போய் பார்க்குற மாதிரி ஆயிடும். சில நேரத்தில் எந்திரிச்சு வர முடியாது, காசை கொடுத்தா டிக்கெட் கொடுத்தா சரி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நடி தூக்கலாம் தூங்கலான்ற ரேஞ்சுக்கு போகல, அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ நடந்துருக்கு. இவங்க பார்க்க போனது அடுத்த வாரிசு படம் டெல்லிக்கு, கடைசியில் லாரி டிரைவர் ராஜா கண்ணை பார்த்துட்டு வந்துட்டாங்க, வேறு என்ன வழி? அந்த அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரல, நான் கூப்பிட்றான்னு கேட்டேன், யார் இவர்கள் அப்படின்னு. அந்த இப்போ தான் இந்த ஏடிஎம்கேல நம்ம கூட சொன்னமே, சவுத்து தென் மாநில பொறுப்பாளராக ஒருத்தர், அவர் கூட அவரே நம்ம சும்மா வெளியில் சொல்கிறதுக்காக ஏதோ ஆள் வேணுன்ற கதைக்கு போட்டுட்ருக்கோம், இல்லை அவர் என்ன தென் மாநில பொறுப்பாளர் யாரையா சொன்னான்னு, நட்டாவே ஃபோன் பண்ணியிருந்தா கூட ஜி கே இபிஜிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தென்மண்டல பொறுப்பாளருடைய ஆட்கள் வந்திருக்காங்கன்னு. தென்மண்டல பொறுப்பாரா யார்? நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ்னு சரி இபிஎஸ்னு ஒருத்தரை போட்டோமே தென் மாநிலங்களின் பொறுப்பாளராக, ஐயோ ஏன் எழுதுறதுக்கு இடம் இல்லை, 4 கூட்டணியில் 2 பேரை எழுதணும்னு பார்க்குறேன், எவனும் கூட்டணியில் இல்லை, சும்மா பேர் எழுதி வச்சா நீயே பில்டப் தூக்கி விட்டுற போல, அண்ணா இல்லை வந்திருக்காங்க 5 பேர் என்ன பண்ணுறதுன்னு போ சொல்லு முதல்ல, எதுக்கு வந்திருக்காங்க நீயே பார்த்து அனுப்பு அப்படின்னு. சரி ஒரு நாள் வெயிட் பண்ண வச்சு பாரு பண்ணுவேன், அப்புறம் வெயிட் பண்ண வச்சு அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்லுங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்டு அனுப்பிவிட்டுருப்பாங்க. அதான் லாரி டிரைவர் ராஜா கண்ணு படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க டெல்லி போய், போய்ட்டு வந்திருக்காங்க, வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யறது தெரியாமல் எடப்பாடியார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இங்கே போய் ஃபெயிலியர் ஆகிப்போச்சா, சரி என்ன பண்ணுறது, அப்போ சரி நாளைக்கு உட்காந்து மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு மிரட்டுவோம், அப்படி மிரட்டல் பண்ணி பார்ப்போம், அப்போனாலும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அவங்க எதுக்கு அசைய மாட்டாங்க, ஏன்னா அவங்க கையில் டிவிஏசி இருக்கு. இப்போ நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மட்டும் சொல்லட்டும் பார்ப்போம், எடப்பாடியார் வந்து வெளியில் பாஜகட்ட கூட்டணி இல்லை, இல்லை அண்ணாமலையை மாற்ற சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் கூட்டணி, எதையாவது சொல்ல சொல்லுங்கள், நாளை கழித்து புதன்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது அவருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நாளைக்கு அப்படியே நாசுக்காக போடுறாங்க என்ன நடக்குது, நாளைக்கு சரியாக காமெடி இருக்குது, தப்புன்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் நடக்காது, எதிர்பாராத டர்னிங் பாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் கோயம்பேடுக்கு பஸ் ஏறுவீங்க, கொண்டு போய் திருவான்மியூர் செட்டில் நிறுத்திடுவாங்க, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு, அந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும், அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம்னு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டினாங்க, ஜெயலலிதா வந்து A1 ஊழல் செஞ்சு உள்ளே போயிட்டார்னு ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் போட்டு 3 நாள் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னு இவங்க கண்டித்து தீர்மானமெல்லாம் கேட்டிருந்தாங்க. அவர் அதுக்கப்புறம் கிடையாது, 3 மாதம் 3 கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக போகுது, அது எப்படி கேட்பார் மன்னிப்பு? அண்ணாமலை எங்கே மன்னிப்பு கேட்பாப்பில்ல, அண்ணாமலை தெரிஞ்சு தாங்க அடிக்கிறாங்க, நாலு பேர்னால ஓப்பன். நான் வந்து அண்ணாமலை அன்னைக்கு பேட்டி பார்த்தீங்கள, அந்த தென்னாவட்டு பேட்டியை, அதாவது நான் வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் சொன்னது, அதனால் அண்ணாமலை அதற்காகத்தானே அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு தான் ஒன்றும் நடக்கலையே, மறுபடியும் அதுக்கு கூட்டுறீங்கன்னு ஒரு கேள்வி. நாளைக்கு சாயந்தரம் தெரியுன்ற இல்லை, தெரிஞ்சு எல்லாம் எப்படி ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள், ஓடுறாங்க. எடப்பாடியார் சொல்லிடட்டும் நாளைக்கு, அந்த இது வடிகல் தேசல நீ சொல்லு பார்ப்போம், வடிகல் வேலை அருவாளை வச்சுக்கிட்டு சொல்லு, தைரியமான ஆள்னா சொல்கிறா பார்ப்போம், நீ சொல் அப்படின்னு. இவர்கள் கண்ணில் அண்ணாமலை தான் தெரியும், அண்ணாமலை அருவாளோடு நிற்கிற மாதிரியும் சொல்லு, தைரியம் இருந்தால் கூட்டணி இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. அந்த கூட இருக்க சொல்ல எனக்கு என்னமோ நீ தான் ஏதோ பண்ணிதான் சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி. ஆனால் அண்ணாமலை மேலே சந்தேகம்னு இல்லை, ஓப்பனாகவே சொல்லிவிட்டாப்புல, நான் அருவாளோடு நிற்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு, நாளை கழிச்சு நீ என்ன ஆறு பார்ப்போம், புதன்கிழமை யார் யாருக்கு வீட்டுக்கு டிவி இது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ரைடு வருது, யார் யாரை தூக்குறோம் சொல்லு பார்ப்போம், தைரியம் இருந்தால் மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிஞ்சில் பேட்டி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு. நாளைக்கு அந்த கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும்,
ஜெயக்குமாருக்கு வராது, அவர் கவலைப்பட மாட்டாரு. சில பேர் கட்சியில் இருக்க, ஐயோ நீங்கள் வாயை விட்டு எங்களை தூக்கி உள்ள வச்சிடாதீங்கன்ற ரேஞ்சுக்கு தான் நடக்கலாம். பார்ப்போம் சார், பல விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி வருதுங்கிறது விரிவாக பேசுகிறோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.